வணக்கம். அதாவது நம்ம தாழ்ந்த ஜாதி இல்லாட்டி கேவலமான தொழில் அப்படின்னு நினச்சிட்டு சில தொழில்கள் ஜாதியை நினச்சிட்ருக்கோம். அந்த ஜாதியின் தொழிலின் பெயரை சொல்லி திட்டினா வந்து தாழ்ந்த ஜாதின்னு கூறப்படுபவர் வந்து அதனால் சீண்டப்படுகிறார். இதுக்கு காரணம் என்னென்னா வந்து அவங்க மனசில் இருக்க தாழ்வு மனப்பான்மை, தங்களோட ஜாதியவோ தங்களோட தொழிலையோ வந்து அவங்க வந்து அவங்களே தாழ்வாக நினச்சிக்கிறாங்க. அதே மாதிரி உயர் ஜாதியினரும் உயர் தொழில் பண்ணுறவங்களையும் சீண்ட தான் செய்கிறாங்க. எவ்வளோ எந்த மனிதனும் வந்து விமர்சனத்துக்குள்ளாகாமல் இருக்கிறதில்ல. உயர் ஜாதி தொழில் செய்கிறவங்க சீண்டப்படும்போது வந்து ஆனால் வந்து அவங்க வந்து அவங்க ஜாதியோட பெருமையை வந்து கூறுறத வந்து பெருமையாக கருதுகிறாங்க. அப்போ வந்து அப்படி ஏன் நினைக்கணும்னா வந்து அது அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க மனசுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது எந்த ஜாதியாக இருந்தாலும் ஒன்று உங்கள் ஜாதியை நீங்கள் பெருமையாக நினைக்கணும், இல்லாட்டி அந்த ஜாதி அந்தஸ்து அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் கடந்து வரணும். எந்த ஜாதியோ எந்த தொழிலும் வந்து கேவலமாக கிடையாது. நம்ம சின்சியராக ஹானஸ்ட்டாக நேர்மையாக செய்யும்போது மரியாதை நமக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம மரியாதை நமக்கு தெரிஞ்சுது, நம்மளோட ஜீவன் நமக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற மரியாதை நமக்கு தெரிஞ்சுதுன்னா நம்ம வந்து மரியாதையை மற்றவங்கக்கிட்ட வந்து எதிர்பார்க்க வேண்டியதில்லை. உயர்வு தாழ்வு மனப்பான்மை வந்து நம்ம மனதில் ஜாதி மதம் பணம் பதவி அந்தஸ்து நாடு நிறம் மொழி காரணமாக வருமானால் அது வந்து கண்டிப்பாக உண்மையான உயர்வு தாழ்வு மனப்பான்மை கிடையாது. நமக்கு வந்து இந்த காரணத்தினால வர உயர்வு தாழ்வு மனப்பான்மையை விட்டுட்டு உண்மையிலேயே நம்மளோட தகுதி திறமை என்னன்னு தெரிஞ்சு அதனால் நமக்கு தன்னம்பிக்கை வரணும், தைரியம் வரணும். அதுதான் உண்மையான மனப்பாங்காக இருக்க முடியும். நம்முடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து நம்மளோட நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை மற்றும் தெளிவான கண் பார்வை சுட்டும் விழி சுடர் மூலமாக வெளிப்படணுமே தவிர மற்றவங்கக்கிட்டேருந்து வந்து நம்ம மரியாதை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து சட்டம் வந்து நம்ம கடமையை செய்து நாம் நம்ம தாழ்வாக நினைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து தண்டனை வழங்கிட்டும் திருத்திட்டும் இருக்க முடியாது. நம்ம ஒவ்வொருத்தருகிட்டையும் போய் என்னை பற்றி ஏன் கேவலமாக பேசுகிறீங்கன்னு கேட்டுட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து நேர்மையாக சின்சியராக இருந்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். மேலும் சூத்திரர்கள் பிராமணர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி பிறப்பால் வருவை கிடையாது. அவைக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆழ்ந்த அர்த்தம் இருக்குது. அதனால் நம்ம பழைய நூல்களில் சொல்லியிருக்க அர்த்தம்லாம் நம்ம உண்மையான அர்த்தம் தெரியாமல் நம்ம அதை பற்றி பேச வேண்டியது கிடையாது. தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து நம்ம உள்ளிருந்து தான் மலரணும். அதே மாதிரி மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்போவுமே வந்து நமக்கு குவான்டிட்டி முக்கியம் கிடையாது, குவாலிட்டி தான் முக்கியம். எ ரியல் ரிலிஜன் நீட்ஸ் நோ ப்ராபகேஷன், அதாவது உண்மையான ஒரு வழிபாட்டு முறைக்கு வந்து எந்த இதுவும் விளம்பரமும் தேவை கிடையாது. அதே மாதிரி மக்கள் தொகையை வச்சு முடிவு பண்ணுறாங்க. மக்கள் தொகையை வச்சு நம்ம எதையுமே முடிவு பண்ண வேண்டியது கிடையாது. ஒரு எந்த மதமாக இருந்தாலும் சரி அந்த மதத்தின் பாப்புலேஷன் மக்கள் தொகை குறைஞ்சதுன்னா மைனாரிட்டிக்குரிய சலுகைகள் கிடைக்கும். அது நல்லது தானே, மைனாரிட்டிக்குரிய சலுகைகள் கிடைச்சா. உண்மையான மதங்கிறது வந்து இயற்கை தான். ரியல் ரிலிஜன் இஸ் பீயிங் ரிலிஜன்லெஸ். எந்த மதமுமே இல்லாமல் இருக்கிறது தான் வந்து உண்மையான வழிபாட்டு முறையாக இருக்கும். இயற்கையே இறைவன், இயற்கை தான் இறைவனுங்கிறத வந்து நம்ம இயற்கை உணவு சாப்பிட்டோன்னா போக போக புரிஞ்சிக்க முடியும். அந்த புரிதல் வர்ற வரைக்கும் இந்த அறிவோடு இருங்க. அந்த இயற்கை உணவு சாப்பிட்டு தியானம் பண்ணிங்கன்னா இந்த புரிதலுக்கு நீங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவீங்க. நன்றி, வணக்கம், ஆரோக்கியமே ஆனந்தம், வாழ்க வளமுடன், எல்லாம் நன்மைக்கு, அனைத்திற்கும் நன்றி, பேரின்பம் பரவசம்.